அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆயுள் தண்டனை கைதியின் முன் விடுதலை மனுவை மீண்டும் பரிசீலிக்க உத்தரவு. மழை பாதித்த பகுதிகளில் மூன்றாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மக்கள் பாராட்டும் வகையில் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக பேட்டி. மழை சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி பரிமாறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட கள பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். எந்த மழை வந்தாலும் சந்திக்க அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சீரமைப்பு பணிகளை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் கருத்து. சென்னையில் முடிக்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அதிமுக அணிகள் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்தான் என்றும் ஆவேசம். அதிமுக தற்போது சரியாக இல்லை என முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா விமர்சனம். கட்சியை வலுப்படுத்த நிறைய செய்ய வேண்டியிருப்பதாகவும் பேட்டி. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் இரண்டாவது முறையாக சோதனை ஓட்டம். 17 பெட்டிகளுடன் கூடிய சரக்கு ரயிலை 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை. கனமழை வெள்ளத்தால் சென்னையில் அதிக இடங்கள் பாதிக்கப்படவில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. கருப்பு மையால் வரும் அறிக்கையே போதும், எதற்கெடுத்தாலும் வெள்ளை அறிக்கையா என எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி. பேரவைத் தலைவருக்கு எதிரான வழக்கில் அதிமுக நிர்வாகி பாபு முருகவேலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. அவதூறு வழக்கை தாக்கல் செய்ய என்ன அடிப்படை உரிமை உள்ளதெனவும் கண்டனம். வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. வரும் 22 தேதி மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு எனவும் வானிலை மையம் தகவல். திண்டுக்கல் கரூர் சாலை ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்கள் அவதி. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவு. பெரியகுளம் அருகே மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணைகளிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு. 8200 ஏக்கர் நிலங்கள் முதல் போக பாசனத்திற்கு ஏற்பாடு. தீபாவளி பண்டிகைக்கு 16500 சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழ்நாடு அரசு திட்டம். 500,000 மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க வாய்ப்பு.
பாலிவுட் நடிகர் சல்மான்கானை கொல்ல 25 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம். பாகிஸ்தானிலிருந்து துப்பாக்கி வரவழைப்பு. மும்பை போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பரபரப்பு தகவல்கள். ஹரியானா முதலமைச்சராக நயாப் சைனி மீண்டும் பதவியேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட். கலவரத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.